ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெயில் காலத்தில் மாம்பழம் ஏன் சாப்பிடணும் என்று தெரியுமா உங்களுக்கு? இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஒவ்வொரு வருடமும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் காலம் என்றால் அது கோடை காலம். வெயில் காலத்தை மாம்பழம் சீசன் என்றும் அழைக்கிறோம். முக்கனிகளில் ஒன்றான மாம்பழத்தின் சுவையை விரும்பாதவர் வெகு சிலரே. இந்த பழத்தில் அளவற்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. உங்களுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்குமா? கோடையில் சாப்பிட யோசிக்கிறீர்களா? அப்படியானால் இந்த பதிவு உங்களுக்கு தான். மாம்பழத்தில் உள்ள சத்துக்கள். மாம்பழத்தில் புரதச்சத்து, நார்ச்சத்து, வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, வைட்டமின் கே, ஃபோலிக் ஆசிட் மற்றும் பொட்டாசியம் போன்ற அதிக அளவில் சத்துக்கள் நிரம்பியுள்ளன. வெயில் காலத்தில் மாம்பழம் ஏன் சாப்பிடும் என்று தெரியுமா உங்களுக்கு? வெயிலிலிருந்து பாதுகாப்பதில் மாம்பழம் முக்கியமான பங்கை வகிக்கிறது. சூரியனால் ஏற்படும் புற ஊதா ஒளி சருமத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாக்க மாம்பழத்தை கோடை காலங்களில் சாப்பிடலாம். சூரியனில் இருந்து வரும் புற ஊதா ஒளியானது கதிர்வீச்சை உருவாக்குகிறது. அதுவே புற ஊதா கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு வகையான மின்காந்த கதிர்வீச்சாகும். புற ஊதா கதிர்வீச்சின் தாக்கம் சருமத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்க கூடியது. இதனால் சருமத்தில் சுருக்கங்கள், கருமையான புள்ளிகள் மற்றும் பிற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சூரியனில் இருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்கள் பல்வேறு வகையான சர்ம பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால்தான் வெயிலில் செல்வதற்கு முன்பு சன்ஸ்கிரீன் போட்டுக்கொண்டு செல்ல சொல்கிறார்கள். அந்த வகையில் சர்மத்தை புற ஊதா கதிர்களின் தாக்குதலில் இருந்து மாம்பழம் பாதுகாக்கிறது என்றால் மாம்பழம் சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது? அதிலும் இப்படி ஒரு அட்டகாசமான பலன் இதில் உள்ளது என்றால் இன்னும் அதிகம் சாப்பிடத்தானே தோன்றும். மாம்பழத்தில் உள்ள பலன்கள் என்னவென்றால், இந்த பழத்தை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் பல்வேறு ஆரோக்கிய கேடுகள் ஏற்படுவதையும் தடுத்திட முடியும். அதாவது உடல் பருமன், நீரிழிவு நோய், இதய நோய் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஆபத்தை இது குறைத்திடும். அதனால்தான் என்னவோ மாம்பழத்தை பழங்களின் ராஜா என்று அழைக்கிறோம். மாம்பழத்தை எப்போதெல்லாம் சாப்பிடலாம் என்று உங்களுக்கு தெரியுமா? மாம்பழத்தை காலை 11 மணியிலிருந்து மாலை 5 மணிக்குள் சாப்பிடுவதே செரிமானத்தை தூண்டும். எனவே மாம்பழ சீசனை மிஸ் பண்ண வேண்டாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவில் நாம் வெயில் காலத்தில் மாம்பழம் ஏன் சாப்பிடும் என்று தெரிந்து கொண்டோம். மேலும் பல மருத்துவ குறிப்புகளுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஆர்கே லைஃப் ஸ்டைல்ஸ் சேனலுடன்.